வணக்கம் நேயர்களே, நான் உங்களை அபதபாரதி. ஒரு கலைஞன், அது இசையமைப்பாளராக இருக்கலாம், நடிகராக இருக்கலாம், கவிஞராக இருக்கலாம், பாடகராக இருக்கலாம், சில பேருக்கு கொஞ்ச காலத்தில் வந்து வாய்ப்புகள் குறைஞ்சிரும், அதில் அவங்க ஃபீல்ட் அவுட் ஆகிடுவாங்க. ஆனால் ஒரு இசையமைப்பாளர் பாருங்கள், ஒரு 60ல் ஒரு படம் பண்ணுறாரு, அப்புறம் கொஞ்சம் கேப்பு, 68-69 ஒன்று ரெண்டு படம் பண்ணுறாரு, மறுபடியும் கேப், மறுபடியும் 76 ஒரு படம் பண்ணுறாரு. 60ல் வந்த படம் கைராசி, 78ல் வந்த படம் வந்து பூம் பொட்டும், அப்புறம் பட்டணத்தில் பூதம், அதுக்கப்புறம் 76ல் வந்து வரப்பிரசாதம். எல்லாத்துலேயுமே பாட்டு ஹிட்டு, அவருக்கு ஏன் தொடர்ந்து படங்கள் வரலங்கிறது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. மிகப்பெரிய சாதனையாளர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கே மகாதேவன் இருக்கும்போதே அவர் இசையமைச்சிருக்கார். அவர் யாருன்னா, அவர் தான் கோவர்தனம் அப்படிங்கிற மாஸ்டர், கோவர்தன மாஸ்டர் தான் சொல்லுவாங்க. வேற ஒரு இசையமைப்பாளர் தான் ஃபீல்ட் அவுட் ஆகிடுவான். ஆனால் அவர் தொடர்ந்து இப்படி இப்படி வராருன்னா, அவர் சினிமாவுக்குள்ளேயே ஊறிட்டு இருக்கார். மற்ற இசையமைப்பாளர்களுக்கு உதவியாளராக இருக்கார். சில இசையமைப்பாளர்களுக்கு வந்து சொரம் தெரியாது, நோட்ஸ் எழுத தெரியாது, அவங்க போடுற டியூன் அப்படியே இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸுக்கு மியூசிஷியனுக்கு அவங்க லாங்குவேஜில் மாற்றி கொடுக்கணும். அப்போ தான் அந்த நோட்டேஷன் எழுதி கொடுத்தா தான், சுரமாக எழுதி கொடுத்தா அவங்க அதை பார்த்து வாசிப்பாங்க. அந்த மாதிரி பணிகளை செய்கிறதுக்கு சில பேர் தான் இருக்காங்க. அது வெஸ்டர்னில் இந்த காடு கொடு, அந்த காடு கொடுங்க, அந்த பணியை வந்து சிறப்பாக செஞ்சவர் கோவர்தனம் அவர்கள். புதுசாக வர்ற எல்லா மியூசிரேட்டரும் கோவர்தனம் தான் அசிஸ்டண்டாக போவார். டி ராஜேந்திரன் உட்பட நிறைய பேருக்கு அப்பேற்பட்ட கோவர்தனோட பாடலாம் ஒன்று ஒன்றும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ பட்டணத்தில் போதும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த சிவகாமியின் மகனிடம் செய்தி சொல்லடி வந்து மறக்க முடியாத பாடல். பூவும் பொட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எண்ணம் போல கண்ணன் வந்தா நம்மம்மா பாட்டு, நாதஸ்வர ஓசையிலே பாட்டு, அதுவும் மறக்க முடியாது. அப்புறம் வரப்பிரசாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கங்கை நதியோரம் ராமன் நடந்தாலும் மறக்க முடியாத பாடல். அது போல் 1960 கைராசியை பார்த்தீங்கன்னா, கண்ணும் கண்ணும் பேசியதும் உன்னால் அன்றோ, இன்ப காதலிசை பாடியதும் நீயே அன்றோ, பெண்மனதில் ஏற்றி வைத்த தீபம் அல்லவா ஒளி பிறக்கும் முன்னே அணைத்தல் பாவம் அல்லமான ஒரு பாடல், மனதை உருக்குற மாதிரி பண்ணியிருக்காரு அவர். இந்த கைராசியில் யார் நடிச்சிருக்காங்கன்னா, ஜெமினி கணேசன் அவர்களும் சரோஜாதேவி அவர்களும் நடிச்சிருக்காங்க. இந்த காதல் பிரிவை பற்றி இந்த பாடல் வந்து, காதல் பிரிவை சந்திக்கிற அத்தனை காதலர்கள் மனசையும் அப்படியே சுண்டி இழுக்கிற மாதிரி பாடலாம், நம்ம மனசை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு சுட்டு கண்ணீர் விடாமல் போக மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காதலில் வந்து அதிகமான போர்ஷன் யாருக்கு இருக்குன்னா, காதல் வெற்றி அடைஞ்சவருக்கு இல்லை, காதலில் தோல்வி அடைஞ்சவர்கள் தான் இருக்குது. ஒரு பெண்ணை பார்த்து காதலிக்கிறான்னா, அந்த பெண்ணு மனசுக்கு ஒருத்தரை தான் பிடிக்கும். ஆனால் 100 பேர் காதலிப்பான், மீ 99 பேரும் காதலில் தோல்வி அடைஞ்சிட்டான். இதே மாதிரி தான் ஆண் பகுதிக்கும், ஒருத்தர் நிறைய பெண்களுக்கு பிடிக்கலாம், ஆனால் யாரோ ஒருத்தி தான் அவனுக்கு மாலை சொல்வாள், மற்ற எல்லாம் காதலில் தோல்வி அடைஞ்சு புலம்பிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கரை சேருவாங்க, அவங்களுக்கு ஒரு ஜோடி கிடைக்கும், வாழ்க்கையில் போயிடும். ஆனால் காதலில், முதல் கால்வெளியில் காதலில் அவங்க தோல்வி அடைஞ்சிருப்பாங்க, அந்த காயம் வந்து மாறாமல் இருக்கும். அந்த பிரதிபலிப்பு தான் அந்த பாடல். கண்ணும் கண்ணும் பேசியதும் உன்னால் என்றோ, இன்ப காதலிசை பாடியதும் நீயே என்றோ, பெண்மனதில் ஏற்றி வைத்த தீபம் அல்லவா ஒளி பிறக்கு முன்னே அணைத்தல் பாவம் அல்லவா, கண்ணும் கண்ணும் பேசியதும் உன்னால் என்றோ, இன்ப காதலிசை பாடியதும் நீயே என்றோ, பெண்மனதில் ஏற்றி வைத்த தீபம் அல்லவா ஒளி பிறக்கு முன்னே அணைத்தல் பாவம் அல்லவா அப்படின்னு பாடி முடிப்பார். பாடி முடித்தோடனே ஒரு மறுபடியும் அந்த ஷெனாய் வரும். சுசிலாம்மா பல்லவி பாட மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக சரணம் தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. காதல் நெஞ்சின் வேதனைகள் தீருவதுண்டோ, நீ காத வழி செல்றாலும் மாறுவதுண்டோ, ஷனாய்பிட்டு காதல் நெஞ்சின் வேதனைகள் தீருவதுண்டோ, நீ காத வழி சென்றாலும் மாறுவதுண்டோ, ஆதி முதல் பாடம் சொன்ன பாவல நன்றோ,
ஆதி முதல் பாடம் சொன்ன பாவல நன்றோ, என்னை ஆட வைத்து பார்த்திருந்த நாயக நன்றோ, கண்ணும் கண்ணும் பேசியதும் உன்னாலன்றோ, இன்ப காதலிசை பாடியதும் நீயே அன்றோ, பெண் மனதில் ஏற்றி வைத்த தீபம் அல்லவா, ஒளி பிறக்கு முன்னே அணைத்தல் பாவம் அல்லவா. எப்படி அவங்க ரொம்ப சாஃப்டா பாடி அந்த அந்த இடத்துல அந்த கம்போசருடைய அந்த டேலண்ட் அந்த கேலிபர்னு சொல்லுவாங்க அந்த இடம் வந்து, என்னை ஆட வைத்து பார்த்திருந்த நாயக நன்றோ. இந்த வரிக்கு காதல தோல்வி அடைஞ்சவங்க கொஞ்சமாவது ஒரு சொட்டு கண்ணீராவது விடாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு கண்ணதாசனோட வரிகளும் அந்த டியூனும் சேர்ந்து அந்த பாயிண்ட்ல வந்து மனசை அப்படி இழுத்து அப்படி கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரி ஒரு இடம் அது. தந்தி வரும் தென்றலுக்கு மாற்றம் இல்லையே, ஆடி வெள்ளம் ஓடி வர மறப்பதில்லையே, அந்தி வரும் தென்றலுக்கு மாற்றம் இல்லையே, ஆடி வெள்ளம் ஓடி வர மறப்பதில்லையே, திங்கள் வரும் பாதையிலும் மாற்றம் இல்லையே, திங்கள் வரும் பாதையிலும் மாற்றம் இல்லையே, சிந்தை கொண்ட காதல் மட்டும் மாறுவதுண்டு, கண்ணும் கண்ணும் பேசியதும் உன்னாலன்றோ, இன்ப காதலிசை பாடியதும் நீயே அன்றோ. அப்படி டிஎம்எஸ் முடிப்பார். மூணாவது சரணத்தை சுசீலம்மா தான் பாடியிருப்பாங்க. ஒரு லாங் பிட்டு ஷெனாய் வந்த பாட அவங்க ஆரம்பிப்பாங்க. இந்த போர்ஷன் வந்து டிஎம்எஸ் ஐயா பாடினதை விட ஒரு கொஞ்சம் ரொம்ப ஃபீல்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வார்த்தைகள் அப்படி இருக்கிறதுனால. வேரூன்றி வளரும் என்று விதை விதைத்தேன், வேரூன்றி வளரும் என்று விதை விதைத்தேன், இரு விழி போல காத்திருந்து நீரும் இறைத்தேன், பூமுடிக்கும் ஆசை கொண்டு சோலையடைந்தேன், பூமுடிக்கும் ஆசை கொண்டு சோலையடைந்தேன், அங்கு புயல் வீசி காதல் கொடி சாய்ந்திட கண்டே, கண்ணும் கண்ணும் பேசியதும் உன்னாலன்றோ, இன்ப காதலிசை பாடியதும் நீயே அன்றோ. அப்படின்னு முடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாக்கி மாதிரி பெண் மனதில் ஏற்றி வைத்த தீபம் அல்லவா அப்படின்னு டிஎம்எஸ் உடைய வாய்ஸ் போயிட்டே இருக்கும். மறுபடி ஒரு ஷெனாய் போவோம். அதுக்கப்புறம் வயலின் ரன்ஸ் போய் அப்படியே ஒரு கார் ஓட்டிகிட்டு போய் அந்த சீன் போய் இடிக்கிற மாதிரி ஒரு காட்சிக்காக மியூசிக் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார் கோவர்தனம். மறுபடியும் சுசிலா அம்மா அந்த பல்லவியை பாடி முடிச்சிருப்பாங்க. கண்ணும் கண்ணும் பேசியதும் நீ என்றோ, இன்ப காதலிசை பாடியதும் நீயே என்றோன்னு ஆண் குரலும் பாடுது, பெண் குரலும் பாடுதுன்னா ஆணுக்கு அவனோட மனசாட்சி பாடுது. நீ தாண்டா அப்படி பண்ண, ஏன்டா அப்படி ஒரு பெண்ணோட மனசை அப்படி கெடுத்துட்ட அப்படின்னு ஆண் குரல் பாடுது. பெண் வந்து பெண்ணாக இருந்து ஒரு பெண் மனதில் ஏற்றி வைத்த தீபம் அல்லவோ, ஒளி பிறக்கு முன்னே அனைத்தில் பாவம் அல்லவோன்னு சொல்லிட்டு பெண் பாடுற மாதிரி. ஏன்னா கண்ணதாசன் தெரியும் அந்த கேரக்டருள்ள பூந்து எப்படி பேசணும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பாரு. மனதை வந்து காயத்துக்கு மருந்து போறதுன்னு சொல்ல முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, அடைக்கி வச்சிருக்காரா சோகத்தை, வாய் விட்டு அழுதுரு அப்போ சோகம் குறையும் அப்படிம்பாங்க. அது போல காதல் தோல்வி அடைஞ்சு மனசுலேயே குமைஞ்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கதறி அழ வைக்கிற மாதிரி பாடல் இந்த பாடல். இந்த பாடலை கேட்டாக்கா எப்படியும் வந்து மனசுக்குள்ள குமரி இருக்கவங்க எப்பா ஒரு இடத்துல ஒரு சுட்டு கனியாவது விட்டுருவாங்க. அவங்கவுங்க மனசோட திடத்தை பொறுத்து இருக்காது. சில பேர் கதறி அழுதெல்லாம் உண்டு. பாட்டு இந்த பாட்டு பாடிக்கிட்டே அழுதவங்கலாம் நிறைய பேர் உண்டு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க தான் இல்லை, காதல்ல வெற்றி அடைஞ்சு பிரிஞ்சாங்கல்ல, மரணம் காரணமாக கூட இருக்கலாம், ரொம்ப ஆசையான கணவன் இருப்பான், ஆசையான மனைவி இருப்பான், அவங்க பிரிஞ்ச பிற்பாடு இந்த பாட்டை கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் அந்த காதலுடைய வலி வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த பாட்டை கேளுங்க. கண்ணும் கண்ணும் பேசியதும் உன்னாலன்றோ. பிற்காலத்தில் காதல் தோல்வியை பற்றி நிறைய படங்கள் வந்திருக்கு. வசந்த மாளிகை வந்துச்சு, டீராஜனோட சீரியல்லாம் காதல் தோல்வியை பற்றி எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கா, நீங்கள் சூரலாசத்திரங்கள் கூட சொன்னோம். இந்த மாதிரி காதல் தோல்வி படங்கள் வந்து படத்தில் காதல் தோல்வி அடையும், ஆனால் படங்கள் வெற்றி அடையும்.
ஏன்னா இந்த சமூக விஷயங்கள்ல ஈடுபட்டு காதல் தோல்வி அடைஞ்சவங்க எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு. அதனால அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை வந்து வெற்றி அடைய வச்சிருவாங்க. ஒரு தடவை வந்து பார்த்தாலே போதும், காதல் தோல்வி அடைந்த அத்தனை இதயங்களும் அதை கொண்டாடும். ஜெமினி நேசன் அவர்கள் கார் ஓட்டிக்கிட்டே வருவாங்க, அது கொடைக்கானல் ரோடு. அந்த கொடைக்கானல் ரோடில் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அவங்க மனசாட்சி உறுத்தி அந்த பாடுற மாதிரி இருக்கும். எடுத்ததும் அந்த காட்சியில் வந்து முன்னாடி வந்து அந்த பேனட்டுக்கு முன்னாடி சரோஜ தெய்வமாக படுத்திருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க வந்து பக்கத்து உட்கார மாதிரி இருக்கும். இதெல்லாம் அவரோட ஃபீலிங், அவங்க வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த அம்மிங் வரும்போது. அதுக்கப்புறம் பிஜிஎம் வரும்போதெல்லாம் அவன் வண்டி வேகமாக ஓட்டிகிட்டு போவார். கட் பண்ணாக்கா இந்த பக்கம் சரோஜ தெய்வம் வந்து அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பாடுவாங்க. இதில் என்னென்னா சரோஜாதேவி அம்மா பாடுறதுக்கு ரொம்ப எடுப்பாக இருந்தது சுசிலா அம்மாவோட குரல். அந்த வரிகளை ரொம்ப அழகாக உள்வாங்கி அவங்க பாடியிருப்பாங்க. அவங்களுடைய வந்து சோகம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஆகவே இந்த பாடல் அப்போ ஆரம்பித்ததுலேருந்து அதுக்கு பின் வந்த அத்தனை இலசுகளையும் காதல் ஜோடிகளையும் பாதித்த பாடல். இந்த பாடலை பற்றி உங்களுடன் பேசியமைக்க நான் மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு காணொலி சில தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அலையோசை அமுத பாரதி. நன்றி, வணக்கம்.